வாய்மொழி படம் பண்ணேன். இப்போ என்னோட தைலாண்ட் படம் சார் வச்சு படம் பண்ணது எனக்கு 12 வருஷம் தான் சார். படம் பண்ணதான் இருந்தோம் தாக்கி விட்டு அதை படம் பண்ணேன். அப்புறம் அவரோட கம்பெனிக்கு நான் படம் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர் சாருக்கு தெரியும் அந்த கதை எப்படிப்பட்ட கதை இருக்கு. ரொம்ப நாளாக நானும் அவர் ஒர்க் பண்ணேன், ரொம்ப டவுன் பண்ணதான் ரொம்ப நிறைய தொடர்ந்து படங்கள் பண்ணேன். அவர் கம்பெனிக்கு நான் நிறைய படங்கள் பண்ணேன். இந்த ரோல வந்து சார் பண்ணதான் எங்களுக்காக இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் எங்கூட சேர்ந்து ஜெயசர் ஆக்ட் பண்ணுறாங்க, ஈஸ்வரி மேடம் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் மனோஜ் சார் வந்து கேமரா குவாலிட்டியான தெரியும். அப்புறம் நாங்கள் அவரோட கேமரா ஹேண்ட்லிங் ப்ளஸ் வந்து அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்மை படத்தில் வந்து இந்த படத்தில் நாங்கள் சுற்றி இருக்கிறதா மியூசிக் பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக ஸ்கோரிங் பண்ணுறாரு. நாங்கள் சாங்ஸ்லாம் கேட்டுருக்கோம், சமதமாக இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய மியூசிக் அப்புறம் அவர் வருவார், இப்போவே வருவார், காட்டி முடிஞ்சவங்க வருவார். அவர் நீங்கள் அபு சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகிடுறாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பேஸ் தயாரிக்கக்கூடிய 2வது படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு வாழ்த்துக்கிறேன். அப்படி தேங்க்யூ.